இப்ப இந்தியா அன்றைக்கு சோவியத் ரஷ்யா சார்போடு இருந்தது, ஜெயவர்த்தனை அன்றைக்கு அமெரிக்க ஏகாதிபத்திய சார்போடு இருந்தது. அமெரிக்க ஏகாதிபத்திய தலையீடும் சோவியத் ரஷ்யா தலையீடும் இந்த பிரச்சனையில் தொடக்கத்தில் இருந்தே இருந்தது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. இதுல இருந்துதான் நம்ம வந்து பிரச்சனையை பார்க்கணும். இது நம்ம பார்க்க தவறணும்னா இதுக்கு நமக்கு சொல்யூஷன் கிடையாது. இன்றைக்கு மட்டுமல்ல, இந்த இனப்படுகொலைக்கு பிறகு மட்டுமே இது சர்வதேச அரசியலாக மாறவில்லை, தொடக்க புள்ளியிலிருந்தே இது சர்வதேச அரசியலோடு தொடர்புடையதாக இருக்கிறது. ஜெயவர்த்தனையை மிரட்ட வேண்டிய தேவை இருந்தது, அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை மிரட்ட வேண்டிய தேவை இருந்தது, அவர்கள் வந்து பிகோ காஷ்யோ என்ற இடத்திலே காவுண்டர் விடாமல் தடுக்கப்பட வேண்டிய தேவை இருந்தது, இந்து மா கடலுக்குள் ஏகாதிபத்திய நாடுகளின் தலையீட்டை தடுக்க வேண்டிய தேவை இருந்தது, தெற்காசிய பிராந்தியத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இந்திய அரசுக்கு இருந்தது. இப்ப இவற்றையெல்லாம் கணக்கில் கொண்டு இந்தியா கணக்கு போட்டு, கருத்தில் கொண்டு இந்தியா கணக்கு போட்டு, இங்கே இருக்கக்கூடிய ஆயுத இயக்கங்களுக்கு அல்லது ஆயுத குழுக்களுக்கு ஆதரவு அளித்து பொருளாதார உதவியை செய்து ஆயுதங்களையும் தந்து ஊக்கப்படுத்தினார்கள். சர்வதேச அரசியலில் ஏற்பட்ட மாற்றம், உடனே ஆயுதங்களை கீழே போடுங்கள் என்று இந்தியா மறுபடியும் நமக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டியது. இந்தியா எப்படி ஆதரவு தெரிவித்ததோ அதே போல இந்தியா நமக்கு எதிராகவும் ஒரு நிலைப்பாட்டை எடுத்தது. அதற்கு காரணம் சர்வதேச அரசியலில் ஏற்பட்ட மாற்றங்கள் தான். சோவியத் கலைந்து போய்விட்டது, ஒற்றை ஏகாதிபத்தியமாக அமெரிக்கா மட்டும் இருக்கிறது. அந்த சூழலில் இந்தியாவுடைய நிலைப்பாடு, இலங்கை அரசாங்கத்தில் அப்போது ஆட்சியில் இருந்தவர்களின் நிலைப்பாடு, இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்தியா அப்போது பின்வாங்குகிறது என்பதை விட எதிராக இருக்கிறது. இந்த சூழலில் தான் ஒரு தனித்த இயக்கமாக விடுதலை புலிகள் இயக்கம் அங்கே வலிமை பெறுகிறது. அவர்கள் ராஜீவ்காந்தி கூப்பிட்டாரு, பேச்சுவார்த்தை நடத்தினாரு, விடுதலை புலிகளோடு எந்த இசைவையும் பராமரியே ஒப்பந்தத்தில் கையெழுத்து விடுகிறார்கள். இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் அல்லது சிங்கள அரசாங்கமும் ஒப்பந்தத்தில் கையெழுத்து விடுகிறார்கள். இதெல்லாம் வந்து சர்வதேச மரபுகளுக்கு மாறாக நடக்குது. ஏனென்றால் சர்வதேச அரசியல் தான் அங்கே நடக்குது, சர்வதேச அரசியல் தான் அங்கே நடக்குது. நம்மை நம் நிலத்தை வைத்தும், நம் இனத்தை வைத்தும், நம்முடைய கோரிக்கைகளை வைத்தும் அங்கே அரசியல் நடக்குது. ஆகவே சர்வதேச அரசியல் என்பது ஒவ்வொரு கட்டத்திலுமே ஒவ்வொரு பரிணாமத்திலுமே தொடர்புடையதாக இருக்கிறது. இரட்டை கோபுரம் இடிக்கப்பட்ட பிறகு ஏற்பட்ட மாற்றம் மிகப்பெரிய மாற்றம். இரட்டை கோபுரம் அமெரிக்காவிலே இடிக்கப்பட்ட பிறகு அமெரிக்கா தம்முடைய பாதுகாப்பை மையப்படுத்தி தன்னுடைய ஆதரவு நாடுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து பயங்கரவாத இயக்கங்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்கிறார்கள். அப்பொழுது பயங்கரவாத இயக்கங்களை அவர்கள் வரிசைப்படுத்துகிற போது எப்படி எல்டிடி அதே இடம்பெற்றது, எல்டிடி எப்படி அதிலே ஏன் இடம்பெற வேண்டும், அல்கைதா இயக்கமும் எல்டிடி இயக்கமும் ஒன்றா, அல்கைதா இயக்கம் இடம்பெறக்கூடிய பட்டியலில் எல்டிடி எப்படி இடம்பெற்றது, இது மிக முக்கியமான ஒரு க்வெஸ்சன். எப்படி இடம்பெற வைத்தார்கள், எங்கே லாபி நடந்தது. நாம் ஒரு இனத்தின் சார்பிலே ஒரு இயக்கத்தை நடத்துகிறோம், சிங்களவர்கள் ஒரு அரசு பிரதிநிதியாக இருக்கிறார், ஒரு அரசுக்கு அவங்க ரெப்ரசன்டேட்டிவ், அதனால எளிதாக அவர்களால் உலக நாடுகளை தொடர்பு கொள்ள முடிந்தது, லாபி செய்ய முடிந்தது. அங்கே நடப்பது ஒரு தேசிய இன விடுதலை போராட்டம் இல்லை, ஒரு குறிப்பிட்ட இயக்கம் ஆயுதம் வைத்துக் கொண்டு அங்கே வன்முறை விளையாட்டத்தில் ஈடுபடுகிறார்கள், அதுவும் ஒரு பயங்கரவாத இயக்கம் தான் என்று அவர்கள் திரித்து உண்மைக்கு மாறான தகவல்களை உலக அரங்கில் முன்வைத்து எல்டிடி இயக்கத்தையும் ஒரு டெரரிஸ்ட் மூவ்மெண்ட் என்கிற பட்டியலுக்கு கொண்டு வந்தது. அங்குதான் நமக்கு சரிவு தொடங்குகிறது. இரட்டை கோபுரம் இடிக்கப்பட்ட பிறகு சர்வதேச அளவிலான பயங்கரவாத இயக்கங்களுக்கு எதிராக அமெரிக்க ஏகாதிபத்திய தனக்கான ஆதரவு நாடுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து அந்த நடவடிக்கையை அவர்கள் கூட்டு நடவடிக்கையில் ஈடுபடுகிற போது 20-23 இயக்கங்களை அவர்கள் பட்டியல்படுத்துகிறார்கள். பட்டியல்படுத்தக்கூடிய இயக்கத்தில் ஒரு தேசிய விடுதலை இயக்கமான எல்டிபி இடம்பெறுகிறது. இதை எவ்வளவு பெரிய சர்வதேச அரசியல் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து இந்தியா சொல்லிதான் அதை சேர்த்தாங்க அல்லது சிங்கள அரசாங்கம் சொல்லிதான் சேர்த்தாங்கன்றதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனால் சேர்க்கப்பட்டு அதை சேர்க்கக்கூடிய அளவுக்கான ஒரு பார்வை அங்கே உலக நாடுகளின் பார்வை அந்த தேசத்தில் தேசிய சிக்கலில் பதிந்தது. அதுதான் முக்கியம். எல்டிடியை கொண்டு வந்து பயங்கரவாத இயக்கங்களின் பட்டியலில் இணைத்த பிறகு உலகத்தில் பல நாடுகளில், குறிப்பாக ஆதரவு அமெரிக்க ஆதரவு நாடுகளில்
விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு தடை விதிக்கிறார். இந்தியாவில் மட்டும் தடை விதிக்கிறார், இலங்கையில் மட்டும் தடை விதிக்கிறார். அமெரிக்க ஆதரவு நாடுகள் அனைத்திலும் இந்திய விடுதலை புலிகள் இயக்கத்திலே தடை விதிக்கிறார். இந்த புள்ளியிலிருந்து தான் நமக்கு வந்து சரிவு தொடங்குது. சில பேர் நம்ம கருணாவால தான் இப்படி ஆகிப்போச்சு, அல்லது தமிழ்நாட்டில் திமுக எடுத்த நிலைப்பாட்டால் தான் இப்படி ஆகிப்போச்சு, அல்லது வந்து இந்த கூட்டணி வந்து திமுக கூட்டணியால தான் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு நம்ம வந்து ஒரு எமோஷனலாக அந்த விஷயத்தை பார்க்கணும். நமக்கு தெரிந்த அரசியலை வந்து நம்ம பார்க்கணும். ஈழத்தமிழர் அரசியல் என்பது இன்றைக்கு நான் சொல்கிறேன், இந்த பார்வையில் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கவில்லை என்றால் இதற்கு எப்போதுமே நம்ம சொல்யூஷன் தரவே முடியாது, தீர்வை பார்க்கவே முடியாது. நமக்குள்ள இருக்கிற ஆதரவு சக்திகளையும் நம்ம விமர்சனம் என்ற பெயரால் இழந்து நிற்போம். அதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எல்டிடிஐ அந்த பயங்கரவாத இயக்கங்களின் பட்டியலில் இணைத்தது எப்படி, அது இணைப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார், அதன் பின்னணி நடந்த அரசியல் என்ன, சர்வதேச அரசியல் என்ன என்பதை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த யுத்தம் கடைசி யுத்தம் நடக்கும் போது கூட ஈழ மண்ணில் சிங்கள இராணுவம் மட்டுமில்லை, அமெரிக்க இராணுவம் உட்பட 22 நாடுகளின் படைகள் அல்லது படையின் தளபதிகள் அல்லது படையை சார்ந்த பிரதிநிதிகள் களத்தில் இருந்தார்கள். பாகிஸ்தான் இருந்தது, சீனா இருந்தது, அமெரிக்க ஆதரவு நாடுகளின் படையினர் அங்கே இருந்தார்கள். அவங்க அங்கு இந்த இன விடுதலை போராட்டத்தை நசுக்க வேண்டும், விடுதலை புலிகள் இயக்கத்தை நசுக்க வேண்டும் என்பது ஒரு இன்டர்நேஷனல் அஜெண்டா, இது ஒரு சர்வதேச அரசியல் செயல்திட்டம். இதை வந்து யாரும் மறுக்க முடியாது, இந்த அரசியல் உண்மையை மறுக்க முடியும். ஏன் அது வந்து அரசு அது ஒரு சர்வதேச அரசியல் திட்டமாக மாறியது? இன்னைக்கும் வந்து இலங்கை தீவு அல்லது இந்து மக்கள் மிக முக்கியமான ஒரு கேந்திர பகுதியாக ஏகாதிபத்திய நாடுகளாக பார்க்கப்படும், சீனா அமெரிக்கா. இன்னைக்கு இந்த பைப்போடா அன்னைக்கு ரஷ்யா அமெரிக்கா என்கிற அடிப்படையில இருதுருவ அரசியல் ஏகாதிபத்திய இருதுருவம் போட்டி என்பது இப்ப சைனா அமெரிக்கா என்ற அடிப்படையிலான ஒரு பனிப்போர் கடந்து கொண்டிருக்கிறது. விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு ஆயுதம் தந்த அமைப்புகள் அல்லது ஆயுதம் தந்த நாடுகள் இந்தியாவுக்கு மட்டுமல்ல அமெரிக்காவுக்கும் தகவல் கொடுத்து இவ்வளவு ஆயுதங்களை நாங்கள் தந்திருக்கிறோம், இவ்வளவு கப்பல் அந்த ஆயுதம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சீனாவும் சேர்ந்து அமெரிக்க ஆதரவு நாடுகளுக்கு கொடுத்த தகவல் என்பது உண்மை, அதை யாரும் மறுக்க முடியாது. அப்படி இல்லைன்னா அந்த கடைசி நேர யுத்தத்தில் வந்து அவ்வளவு கப்பல்கள் வந்து ஆயுதம் நிறைந்த கப்பல்கள் இதெல்லாம் ஆதாரம் இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனா இது வந்து தவிர்க்க முடியாத அரசியல், இது அப்படிதான் சொல்ல முடியும். இது இந்த உண்மைகளை வந்து யாராலையும் மறுக்க முடியாது, தவிர்க்க முடியாது. இதுல நான் சொல்ல வரக்கூடிய முக்கியமான செய்தி என்னவென்றால், ஈழத்தமிழர் சிக்கல் என்பது சர்வதேச அரசியலோடு பின்னி பிணைந்த ஒன்று. உலகில் ஏதேனும் ஒரு அரசின் துணை இல்லாமல் இது எதிர்காலத்திலும் கூட நம்மால் இதற்கு தீர்வு காண முடியாது. ஐநா பேரவையுடைய ஆதரவு நமக்கு தேவை என்றால் நமக்காக ஐநா பேரவையில் பேசக்கூடிய அரச பிரதிநிதித்துவம் என்பது தேவையானது, ஸ்டேட் ரெப்ரசன்டேட்டிவ். நாம தெருவில் எவ்வளவு 10,000 பேர் இறங்கி போராடினாலும் கூட, தொடர்ந்து போராடினாலும் கூட, இது குறித்து அரச பிரதிநிதிகள் கூடி அமர்கிற இடங்களில் பேசப்பட வேண்டும். ஜெனிவாவில் இருக்கிற மனித உரிமை கவுன்சில் கூட்டத்தில் பேசுவது முக்கியம், நியூயார்க்கில் இருக்கக்கூடிய கூட்டத்தில் பேசுவது முக்கியமானதாக இருக்கு. மனித உரிமை கவுன்சில் எல்லா காலகட்டத்திலையும் எல்லா என்ஜிஓக்களும் வந்து பல்வேறு பிரச்சனைகளை பேசிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். 50 ஆண்டுகளாக பேசுகிறார்கள், 100 ஆண்டுகளாக பல பிரச்சனைகள் பேசுகிறார்கள். ஆனால் அது செய்தியாக மட்டுமே முடிந்துள்ளது, அதை தீர்வு நோக்கி நடவடிக்கை. ஆகவே ஐநாவுடைய மிக முக்கியமான அவை இது பேசப்பட வேண்டுமானால் நமக்கான ஒரு அரசு தேவைப்படுகிறது, அந்த அரசு அந்த அரசு ஆனால் ஆதரவான அரசு தேவைப்படுகிறது. இந்த இடத்துல நமக்கு இன்டர்நேஷனல் நாவி என்பது தேவைப்படுகிறது, புலம்பெயர் தமிழர்கள் செய்ய வேண்டிய கடமை என்பது முக்கியமானதாக இருக்கிறது. தமிழர்கள் ஒன்று சேர்ந்து சர்வதேச சமூகத்தின் நன்மதிப்பை பெற வேண்டும். நாங்கள் வந்து பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடியவர்கள் இல்லை, ஒரு தேசிய இனத்தின் விடுதலைக்காக போராடுகிறோம். இந்த ஒடுக்குமுறை என்பது தேசிய இனத்தின் விடுதலைக்கு எதிரான ஒடுக்குமுறை, ஒரு அமைப்புக்கு எதிரான ஒடுக்குமுறை அல்ல, ஒரு இனத்திற்கு எதிரான ஒடுக்குமுறை. இதை இன்னும் நம்ம புரிய வைப்பதிலேயே பிரச்சனை இருக்கு.
முள்ளிவாய்க்கால் படுகொலை நடக்கிற போது தமிழ்நாட்டில் போராட்டம் நடக்கிறது, ஆந்திராவில் இல்லை, கேரளாவில் இல்லை, இந்தியாவிலே மனித உரிமை தொடர்பான அமைப்புகள் ஏராளமாக இருக்கின்றன. இந்தியாவில் பிற மாநிலங்களில் கூட ஈழத்தமிழர் பிரச்சனையை மனிதாபிமான அடிப்படையில், மனித உரிமை மீறல் என்கிற அடிப்படையில் கூட அணுகுவதற்கு தயாராக இது எங்க ஏற்பட்ட ஃபெயிலியர், எப்படி இது வந்து இந்த ஃபெயிலியர் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் கூட இது வந்து ஒரு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் என்கிற அடிப்படையில யாரும் பேசுறோம். எங்கேயும் நம்ம வந்து ஏற்பட்டது தமிழரா கூட வேண்டாம், ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் வந்து உலகம் முழுக்க பல்வேறு பிரச்சனைகள் எடுக்கிறாங்க. அமெரிக்காவில் நடக்கிற பிரச்சனைகள் கூட உலகம் முழுக்க எடுத்து பேசுறாங்க. ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் உலகம் முழுக்க கேட்கிறாங்க. ஆனா ஈழத்தமிழர் பிரச்சனைகள் முள்ளிவாய்க்கால் படுகொலை வரையிலும் கூட இந்தியாவில் அக்கம் பக்கத்தில் இருக்கிற மனித உரிமை அமைப்புகள் கூட அதை எடுத்து பேச முடியாத நிலை இருக்கிறது. இப்ப எந்த ஃபெயிலியர் நாம் எங்க வந்து வீக்கா இருக்கணும் கண்டுபிடிக்க முடியாது. என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்னன்னா, நமக்குள்ளேயே நாம் விமர்சனங்களை செய்வது, அதன் மூலம் நம்முடைய ஆதரவை வடமிழக்க செய்வது என்பது மிகப்பெரிய ஆபத்து, நம்முடைய நோக்கங்களுக்கு எதிராக ஒன்று. இரண்டாவது, இந்திய அரசு தான் நம்மோடு இருக்கிற அரசு, நமக்கு ஆதரவாக செயல்பட வேண்டிய அரசு. அங்க யார் ஆட்சியில் இருக்காங்க முக்கியமான யூனியன் கவர்மெண்ட், அதுதான் முக்கியமான கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்பதுதான் முக்கியமான. மாவீரர் நாள் உரை ஒரு புத்தகமாக முழுமையாக தொடரப்பட்டிருக்கிறது. அட்டை டு அட்டை நீங்க படித்து பாருங்கள், ஒவ்வொரு இடத்துல கூட வந்து அண்ணன் பிரபாகரன் அவர்கள் இந்திய அரசை விமர்சித்ததே இல்லை. அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருந்துச்சு, கடுமையான முரண்பாடுகள் உண்டு, கடுமையான முரண்பாடுகள் உண்டு, கோபம் உண்டு. ஆனால் தப்பி தவறியும் ஒரு விமர்சனம் என்கிற பெயரில் கூட அந்த உரையை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்திய அரசின் துணையோடு நாம் நகர வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை புலிகளின் தலைவர் உணர்ந்திருந்தா என்பதை அதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்ப இந்திய அரசு நம்முடைய பிரச்சனையை எவ்வாறு பார்க்கிறது, நாம் எவ்வாறு பார்க்க வைத்திருக்கிறோம், நாம் எவ்வாறு அதனுடைய ஆதரவை வென்றெடுக்க காய்களை நகர்த்தியிருக்கிறோம், இந்திய அரசின் துணையோடு சர்வதேச சமூகத்தின் நன்மதிப்பை வென்றெடுப்பதற்கு நாம் எவ்வாறு காய்களை நகர்த்துகிறோம், இதோடு தொடர்புடையதுதான் நம்முடைய தேவைக்கான, நம்முடைய சிக்கலுக்கான தீர்வாக அமையும். மற்றபடி இது வந்து இந்திய அரசுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் இடையிலான பிரச்சனை என்றோ, தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் இடையிலான பிரச்சனை என்றோ சுருக்கி பார்த்தால் எந்த காலத்திலும் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியாது, அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியாது. மாநில அரசுகளுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, நான் யாருக்கும் டிஃபெண்ட் பண்ணணுங்கிறது இல்லை, நான் பாலிடிக்ஸ் பேசுறேன். எனக்கு 32-34 வருட அரசியல் அனுபவத்திலிருந்து நான் பேசுறேன். எந்த மாநில அரசும் வெளி விவகாரத்துறையில் தலையிட முடியாது, சொல்லலாம் பின்வாங்கலாம், ஒரு அழுத்தம் கொடுக்கலாம், அழுத்தம் கொடுக்க அந்த எடுக்கலன்னா நான் உங்களுக்கு வந்து வித்ட்ரா பண்ணலாம், பார்லிமெண்ட்ல பேசலாம். ஆனா வெளி விவகாரத்துறையில வந்து அரசாங்கத்துல இருக்கிறவங்க யார் கை ஓங்கிருக்கோ அவங்கதான் வந்து அது காங்கிரஸா இருந்தாலும் அவங்க வந்து நம்முடைய ஈழத்தமிழர் தமிழ்நாட்டு பிரச்சனையோட மட்டுமே அதை பொருத்தி பார்க்க மாட்டாங்க, சவுதேசியன் தெற்காசிய பிராந்திய பாதுகாப்போடு கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் உட்கார்ந்தாலும் சரி, பிஜேபி உட்கார்ந்தாலும் சரி, நாளைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி உட்கார்ந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த அரசியல் கட்சி அந்த ஆட்சி பீடத்தில் வந்து இந்தியாவோட உட்கார்ந்தாலும் சரி, அவங்க வந்து இந்த இனப்பிரச்சனையை தமிழ்நாட்டு மக்களோடு மட்டுமே பொருத்தி பார்க்க மாட்டாங்க, அவங்க தெற்காசிய பிராந்திய நலன்களோடு பொருத்தி பார்ப்பாங்க, ஏகாதிபத்திய நாடுகளோடு அவங்களுக்கு கொண்டிருக்கிற உறவோடு பொருத்தி பார்ப்பாங்க. என்றைக்கு வந்து மறுபடியும் சிங்கள அவர்களை பலகீனப்படுத்த வேண்டிய தேவையை இந்தியா உணர்கிறதோ அப்போது தமிழர்களை கையெழுப்பார், சிங்களவர்களை ஒடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அப்போது தமிழர்களை கையெழுப்பார், அப்போது தமிழர்களுக்கு ஆதரவாக உள்ளார். அவங்க அவுட் ஆஃப் கம்பல்ஷன்ல மட்டும்தான் தமிழர்களை காங்கிரஸ் சரி பிஜேபி இருந்தாலும் சரி. அப்ப இந்திய அரசாங்கத்தினுடைய வெளி விவகாரத்துறை தொடர்பான முடிவை எடுக்கிற அதிகாரம் ஒரு மாநில அரசின் கையிலோ அல்லது ஒரு மாநில கட்சியின் கையிலோ மட்டுமில்லை, அழுத்தம் கொடுக்கலாம், போராட்டம் நடத்தலாம், எத்தனையோ பல போராட்டங்கள், வெறும் இப்போ புயல் அடிக்கிறது, வெள்ளம் வருகிறது,
அதுக்கான பாக்கிய தரணும் அப்படிங்கிறது பல போராட்டம் கூட அரசாங்கத்துக்கு தரும் பல ஆயிரக்கணக்கான கோடிகளை தரணும் இருக்காங்க. ஜிஎஸ்டி வந்து பிடிச்சிருந்த வச்சிருக்கிற பணம் பல ஆயிரம் கோடிகள் தர்றது கிடையாது. காவேரி பிரச்சனையில வந்து ஒரு நாள்ல உட்கார்ந்து அவங்க வந்து தீர்வு காண முடியும், ஆனா அவங்க தீர்வு காண மாட்டாங்க. எல்லாத்தையுமே நம்ம பின்னி வச்சிருக்காங்க. கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்குமான பிரச்சனையாவே அது பேர்னிங் இஷ்யூவாக வச்சிருக்காங்க. மேகதாது அணை கட்டணும்னு அவங்க முடிவு இருந்தா நான் கூட கட்டக்கூடாதுன்னு சொல்றோம், எந்த முடிவும் எடுக்க முடியல. அரசாங்கம் வந்து அந்த மாதிரி கையாள. எனவே புலம்பெயர் தமிழர்களின் முன்னால் இருக்கிற சவால் தமிழர்களை ஒருங்கிணைக்க வேண்டும். புலம்பெயர் தமிழர்களை மட்டுமல்ல, ஈழத்தில் இருக்கிற தமிழர்களையும் தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களையும் ஒருங்கிணைக்க வேண்டும். ஆதரவு சக்திகளை 0.1% என்ற அளவில் மதிப்பீடு பண்றவர்களாக இருந்தால், ஒரு வேல்யூ பண்றவர்களாக இருந்தால் யாரையும் இழக்கக்கூடாது. இந்த ஆதரவு சக்திகளை நாம் இழந்து கொள்ளக்கூடாது, அவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும். உண்மையான காரணத்தை கண்டறியாமல் நமக்குள்ளே இவர்தான் காரணம் அவர்தான் காரணம் என்று பேசுவதில் இந்த விடுதலை போராட்டத்தில் ஈடுபடாது. அது ஒரு அரசு கட்சிக்குள்ள ஒரு சங்கத்துக்குள்ள இவன் தான் காரணம் அவன் தான் காரணம் நாம் சொல்லிட்டு போயிருந்தாங்க. ஆனா ஈழ விடுதலை போராட்டங்கிறது வந்து இவங்களால் அவங்களால வெறும் கருணாவால் மட்டுமே இது வந்து வீழ்த்த முடியாது. கருணாசிதர் துரோகத்தால் மட்டுமே ஒரு இவ்வளவு பெரிய விடுதலை போராட்டம் வீழ்ந்ததாக நிச்சயமே கிடையாது. அதே மாதிரி வந்து காங்கிரஸ் கைவிட்டதுனாலதான் இந்த போராட்டம் வீழ்ந்தது அப்படின்னாலும் அதுலயும் வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டிய கிடையாது. சர்வதேச அரசு சர்வதேச நாடுகளுடைய பிரச்சனை, சர்வதேச இந்த ஈழத் தமிழர்களுடைய அரசியல் எவ்வாறு பார்க்கிறது அந்த பார்வையும் கவனித்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இப்ப இந்த மாதிரியான ஒரு ஓவரால் வியூ என்பது நமக்கு தேவைப்படுகிறது. ஈழத் தமிழர் பிரச்சனையில் சர்வதேச பார்வை தேவை, சர்வதேச அரசியல் செயற்திட்டங்களை பற்றிய புரிதல் தேவை, சர்வதேச சமூகத்தின் ஆதரவு தேவை, ஐநா பேரவையில் நமக்கான குரல் ஒலிக்க வேண்டும். அதற்கு அண்டை நாடாக இருக்கிற இந்திய மண்ணில் யார் ஆட்சியில் இருந்தாலும் அந்த அரசின் துணை தேவை. அந்த அரசின் துணை இல்லாமல் எந்த காலத்திலும் நம்மால் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியாது என்பது என்னுடைய பணிவான கருத்து. வாய்ப்பு